ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்குந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து செங்குந்தர் கைகோளார் முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாரு, எங்கேருந்து வந்தாங்க, என்னென்ன ஹிஸ்ட்ரி அப்படிங்கறத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ அப்படிங்கிறது நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஷார்ட் வந்து இந்த செங்குந்தர் அப்படிங்கிறவர் எங்க வந்தாரு அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதையை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் வந்து இந்த செங்குந்தர் முதலியார் அப்படிங்கிறவங்க வந்து தமிழ் கேஸ்ட்ல வந்து ஒரு கம்யூனிட்டி, அதாவது வந்து ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே இருக்காங்க முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இந்த செங்குந்தர் முதலியாரோட ஒரு பார்ட். சரிப்பா, இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட ஹிஸ்டரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பூட்டுறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஒரு ஒரு கதை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து ஒரு அரக்கனை வந்து கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாரு. ஏன்னா அந்த அரக்கம் வந்து இந்த பூமியில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து நிறைய கொடுமை பண்ணி நிறைய மக்களை கொன்று நிறைய தீமையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு நினச்சி தன்னோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீ ஜுவாலைகளை வந்து உண்டாக்குனாராம். அந்த 6 தீ ஜுவாலைகளும் 6 பெரிய மாவீரர்களும், அதாவது யாராலையும் தோக்கடிக்க முடியாத ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு வீரர்கள்லாம் வந்து உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 பேருக்கு வந்து இந்த 6 பேர் உண்டாயிட்டாங்க. இப்போ வந்து சிவனோட வைஃப் பார்வதி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹீட்டை வந்து அவங்க அப்போ பூமியில் இருந்தாங்க. இந்த ஹீட்டை அவங்களால தாங்க முடியாம அந்த கையில வந்து ப்ரே பண்ணும்போது பீட்ஸ் வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபோட்டோல பார்க்கலாம். இதை வந்து இந்த இடத்துல வந்து கீழே போடும்போது இது வந்து 6 பீட்ஸ் சேர்ந்து 6 ஃபீமேல்ஸா மாறுச்சாங்க. அதாவது இந்த 6 பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 6 ஃபீமேல்ஸா மாறுச்சான். ஸோ வந்து இந்த 6 பேர்த்துக்கு பேர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து லார்ட் முருகன் கூட, அதாவது முருகன் கடவுள் கூட சேர்ந்து அந்த அரக்கனை போரிட்டாங்க. அந்த போர்ல வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த அரக்க வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கப்புறம் வந்து இவங்க வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலை முடிஞ்சவொடனே எல்லாரும் சிவன் கிட்ட போனாங்களா, இந்த 6 சோல்ஜர்ஸ் முருகன் எல்லாம் சேர்ந்து சிவன் வந்து இவங்க கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வேலை வந்து இந்த இடத்துல முடிஞ்சிட்டா இருந்தாலுமே நீங்க வந்து உங்க வாழ்நாள் ஃபுல்லா இந்த இடத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு இன்ஜூரியஸ் அப்புறம் இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஒரு தீமையும் இல்லாத ஒரு தொழில் தான் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி வார் ஃபாட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஸோ என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு சிவன் கிட்டே கேட்டதுக்கு, வீவிங், அதாவது வந்து நெசவு தொழில் தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் வந்து இது இன்னைக்கும் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட். அதனால தான் இன்னைக்கும் அந்த முதலியார் கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து வீவிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க வேணா உங்க சரௌண்டிங்ஸ்ல விசாரிச்சு பாருங்க, கண்டிப்பா அவங்க நிறைய பேர் வீவிங் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் அவங்களோட ஒரு குலத்தொழிலாகவே இது மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அவங்களும் வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வந்து வீவிங்காக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் நான் இந்த வீடியோவில் வந்து இதோட லிமிட் பண்ணிட போறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இங்கே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. இந்த 6 பேரில் வந்து செங்குந்தர் அப்படிங்கிறவரும் ஒரு, அதாவது வீர தீரர் அப்படிங்கிறவரும் வந்து ஒருத்தர் தான். ஸோ இவர் வந்து வீவிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பொண்ணு, அதாவது சித்திரவல்லி, இவங்கள வந்து சோழன் கிங்க்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள் இன்சிடென்ட். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழன் ஆர்மிக்குள்ள இந்த செங்குந்தர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய முன்னாடி இருக்கிற பொசிஷன்ஸ்லாம் வந்து ஆக்கப்பே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தளபதி, சேனாதிபதி, துணை தளபதி, இந்த மாதிரியான போஸ்ட். தளபதி, நான் தளபதி சொல்லுறேங்க, இது ஒரு போஸ்ட். ஸோ வந்து இந்த மாதிரி போஸ்ட்டும் வந்து அவங்க நிறைய ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோழ ஆர்மி வந்து யாராலையும் பீட் பண்ண முடியாத அளவுக்கான பலம் வாய்ந்தது, அப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பீரியட் போக போக இந்த சோழ ஆர்மியை வந்து எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகோளார் சோழ ஆர்மி அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. இந்த கைகோளாரோட, அதாவது இந்த செங்குந்தர்ஸோட ட்ரைட்ஸ், அதாவது இவங்களோட வழிமுறைகள் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பிராமின் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தாங்களாம். எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள்னா, இவங்களோட தலைமுடியில் வந்து முடி இருக்காது, ஒரு குடுமி மட்டும் இருக்கும். செகண்டரி திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பியூர் வெஜிடேரியன், எந்த விதமான ஒரு அசைவம் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துசமோட பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயமே இதுதான். அதாவது செக்ஸுக்கும் ஃபீமேல்ஸுக்கும் என்றைக்குமே வந்து ஒரு முன்னாடி இடம் இருக்கும். அதாவது வந்து இதை இழிவுபடுத்த மாட்டாங்க, இதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது, ட்ரைட் இருக்குது. இதை வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி கொச்சப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஹிந்துசமுக்கே ஒரு பெரிய மகத்துவம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த காலத்தில் வந்து எல்லா மதத்துக்கும் வந்து ஒரு காமனான விஷயம். ஏன்னா எல்லா மதத்துலேயுமே இதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஒரு பெண்ணை வந்து எப்பயுமே நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ வந்து இது வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ட்ரைடாகவே அவங்க கைகோளார் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ காலங்கள் உருண்டோட வந்து இந்த கைகோளாரோட ஆர்மி வந்து பலமாச்சு. இதுக்கப்புறம் வந்து இவங்களோட கம்யூனிட்டி ஃபுல்லாக தமிழ்நாடுலேயே டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாகவே வந்து சோழ ஆர்மி வந்து ஒரு நிறைய பொசிஷன், நிறைய எம்பையர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த நீங்கள் மேப் பார்க்கலாம், இதுதான் வந்து சோழ ஆர்மி வந்து ஆக்குபை பண்ண இடம். ஸோ இது இந்தியா ஃபுல்லாகவே பறந்து விரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நாளில் வந்து எவல்யூஷனால தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த முதலியார் கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி. பட் நான் வந்து ஒரு சின்ன வீடியோவாக சுருக்கிட்டேன். வேணா நான் ரெண்டு மூணு ரிமார்க்கபிள் ஃபேக்ட் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சோழ ஆர்மியை வந்து அந்த இந்தியா அதாவது பாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில், யாராலையும் தோக்கடிக்க முடியாத அளவுக்கு பலமாக இருந்தா இருக்கும். ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைகுடரோட ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல்ஸு அண்ட் ஐ மீன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்துருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் சிவா தான் இவங்ககிட்ட சண்டையே போடக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கிட்டாரு. அப்படி எப்படி இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீவிங் கம்யூனிட்டி கைகுலர் முதலியார் தனியாக இருக்காங்க, அதே மாதிரி இந்த ஃபைட்டிங் கம்யூனிட்டி தனியாக இருக்காங்க. ஃபைட்டிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது அவங்களோட ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம். ஸோ வந்து இதனால தான் வந்து அந்த சோழ ஆர்மியில் ஒரு பாட்டும் அண்ட் அவங்களோட தொழில், அதாவது அப்போ இருந்து குல தொழில் என்ன வீவிங், இதை பார்த்துட்டு இருக்க ஒரு பாட்டும் இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. நான் வந்து ஒரு கம்யூனிட்டி பற்றி மட்டும் போட்டேன், ஒரு இந்து சமூகம் மட்டும் பேசிட்டேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். நீங்கள் என்கிட்ட என்ன சஜஷன்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் அதை பற்றி வீடியோ போட தான் போகிறேன். நான் கண்டிப்பாக வந்து இட்ஸ் காமன் ஃபார் ஆல், யாருக்கும் பொதுவானது தான். எது எந்த ஒரு ரிலீஜியனையோ இல்லை எந்த ஒரு லாங்குவேஜையோ இல்லை எந்த ஒரு இனத்தையோ வந்து நான் பாராட்டி பேசுகிற தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் என்கிட்ட பேசுங்க. ஏன்னா இந்த திங் நான் எதுக்கு சொன்னேன்னா, டிஸ்க்ளைமர் நான் போட்டுருக்கணும், பட் தேவையில்லை நம்மளே சொல்லிட்டான்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் என்ன பேசணும்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதை பற்றி இருந்தாலும் சரி இல்லை எதாக இருந்தாலும் சரி நான் வீடியோ போடுறேன். திஸ் சைனிங் ஆஃப் ஃபார் சைனரா.